இவங்க பேரு தான் ரேகா. இவங்க கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியை சேர்ந்தவங்க. இவங்க பட்டப்படிப்பு முடிச்சுட்டு பிரபலமான தனியார் ஐடி நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வராங்க. இவங்க கல்லூரியில படிக்கக்கூடிய காலத்துல இருந்தே இவங்களுக்கும் இவங்களது அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படுவது வழக்கமா இருந்திருக்கு. அதே போலதான் கடந்த சனிக்கிழமை இரவு ரேகாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு. ஆனா சண்டையில கோபப்பட்ட ரேகா வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியேறி 2 நாட்கள் ஆகியும் வீடு திரும்பாதால பதட்டமான ரேகாவுடைய குடும்பத்தார் ரேகாவுடைய நண்பர்களோட உதவியோட கோவை முழுவதுமே தேடிட்டு இருந்திருக்காங்க. ரேகாவுடைய மொபைல் நம்பருக்கு பல முறை போன் செய்தும் கூட ரேகா போன் எடுக்க மறுத்துட்டாங்க. எப்போதுமே ரேகா வீட்டுல சண்டை இட்டு போனாங்க அப்படின்னா 2 நாட்கள்லேயே வீட்டுக்கு வந்துருவாங்களா, அதனால குடும்பத்தாருமே 2 நாட்கள்ல வந்துருவாங்க அப்படின்னு ஆரம்பத்துல ரொம்ப அசால்ட்டாகவே இருந்திருக்கிறாங்க. ஆனா சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேறின ரேகா 4 நாட்களாகியும் திரும்பி வராததால ரேகாவுடைய குடும்பத்தார் பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரேகாவுடைய நண்பர்கள் உதவியோட ரேகா தொடர்புல இருக்கக்கூடிய நபர்களை விசாரிச்சிருக்கிறாங்க. ஆனா எங்கேயுமே ரேகா போகவே இல்லை. ஆனா அப்படியான நண்பர்கள் வீட்டுக்கு எங்கேயுமே ரேகா போகவே இல்லை. அதுக்கப்புறம் கோவை மாவட்டம் முழுவதுமே ரேகாவுடைய நண்பர்கள் உதவியோட இரவு பகலாக தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில ஈச்சனாரி அடுத்த செக் போஸ்ட் சாலையின் ஓரத்துல ஒரு பிச்சைக்காரன் கூட ரேகா படுத்திருக்கிறத ரேகாவுடைய நண்பர் பார்த்திருக்கிறாரு. பிச்சைக்காரன் கூட படுத்திருக்கிறது ரேகா தான் அப்படின்னு உறுதிப்படுத்தின உடனே ரேகாவுடைய குடும்பத்தாருக்கு அந்த தகவலை சொல்லியிருக்காங்க. அதிகாலை நேரம் 4 மணியா இருக்கிறதால பிச்சைக்காரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரேகாவுடைய குடும்பம் விரைஞ்சு வந்துட்டாங்க. ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த ரேகாவையும் அந்த பிச்சைக்காரனையும் எழுப்பினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. இருவருமே ஒரு சாக்கப்பைய பொருத்திட்டு ஒரு ஒட்டு துணி கூட இல்லாம நிறுவனமான நிலையில இருந்திருக்கிறாங்க. இவங்க இருந்த அந்த டிச்சுக்கு பக்கத்திலேயே கிழிந்த ஆணுறைகள் நிறைய இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரனை எழுப்பி விசாரிக்கும் போதுதான் அந்த பிச்சைக்காரனுக்கும் ரேகாவுக்கும் 15 வயது வித்தியாசம் இருக்கிறது தெரிய வந்துச்சு. அந்த பிச்சைக்காரன் பேரு பால்ராஜ் அப்படிங்கறதும் அவரு 32 வருஷமா அதே பகுதியில பிச்சை எடுத்து பிழைச்சிட்டு வராரு. அந்த பிச்சைக்காரனுக்கும் ரேகாவுக்கும் 5 வருடங்கள் தொடர்பு இருக்கிறதாகவும் அந்த பிச்சைக்காரன் சொல்லியிருக்கிறாரு. அவ்வப்போது இந்த பெண் வரும், நாங்க இருவருமே உல்லாசமா அனுபவிப்போம். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த பெண்ணு போயிடுவாங்க. என்னை அடிக்கடி பார்த்து எனக்கு துணிமணிகளையும் என்னுடைய செலவுக்காக கொஞ்சம் பணங்களையும் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொல்லியிருக்கிறான். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இந்த மாதிரி உறவு கிடைக்கிறதெல்லாம் கற்பனைக்கு கூட எட்டாத விஷயம். ஆனா எனக்கு 15 வயது சின்ன ஒரு கல்லூரி பெண் கிடைச்சிருக்காங்க அப்படின்னா என்னால விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் அவங்க குடும்பத்தார்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோபமான ரேகாவுடைய குடும்பத்தார் ரேகா மாற்றுவதற்காக ஒரு ஆடையை கொடுத்து ஆடை மாத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆடை மாத்திட்டு ரேகா வந்த உடனே, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, என் குடும்பமானத்தை ஏன் இப்படி கெடுக்கிற அப்படின்னு ரேகாவுடைய அம்மா அழுத வண்ணம் கேட்டிருக்காங்க. ஆடை மாத்திட்டு வந்த ரேகா அவருடைய நண்பர்கள் முன்னாடியே அம்மாவை கடுமையாக திட்டியிருக்கிறாங்க. நான் காலேஜ்ல படிக்கும் போது ஒரு இளைஞனை காதலிச்சேன், அவனை உயிர்குயிரா காதலிச்சு அவனையே திருமணம் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் என்னுடைய காதலையும் வீட்டுல நான் சொன்னேன். ஆனா எங்கிட்ட நல்ல விதமா பேசி உங்க ரெண்டு பேர்த்தையுமே கல்லூரி படிப்பு முடிஞ்சதுமே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்த என்னுடைய அம்மாவும் அப்பாவும் நான் இல்லாத நேரத்துல அந்த இளைஞருடைய வீட்டுக்கு போய் அவங்கள பயங்கரமா மிரட்டி இருக்கிறாங்க. கடுமையான ஏழ்மை நிலையில இருந்த அவங்க பயந்துட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷமா அவரை தொடர்ந்து நான் தேடிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்களுடைய முகவரியோ அவங்களோட தொலைபேசி எண்ணோ எனக்கு கிடைக்கவே இல்லை. அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அவரை என்னால மறக்கவே முடியாது. இவங்களுடைய கௌரவம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தானே என்னுடைய காதலை நாசம் பண்ணாங்க. அதனாலதான் இவங்களுடைய கௌரவம் நாசமா போகட்டும் அப்படின்னு இந்த பிச்சைக்காரன் கூட 5 வருஷமா வாழ்ந்துட்டு வரேன். அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே நேரா இந்த பிச்சைக்காரனை பார்க்கதான் வருவேன். இந்த பிச்சைக்காரனும் நானும் பல முறை உல்லாசம் அனுபவிச்சிருக்கிறோம். இப்ப போய் யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, இந்த ரேகாவுடைய புருஷன் இந்த பிச்சைக்காரன் தான் அப்படின்னு. அப்ப உங்களுடைய கௌரவம் போகாம இருக்குமா அப்படின்னு தன்னுடைய அம்மாவை பார்த்து ரேகா சரமாரியாக கேள்விய கேட்டு தொலைச்சிருக்காங்க. வாய் பேச முடியாத ரேகா அவருடைய அம்மாவும் அப்பாவும் தான் செஞ்ச தவற ஒத்துட்டு ரேகாவை அங்கிருந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. இருங்க, போறதுக்கு முன்னாடி இது மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.